பெரவே நான் அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மீட்டிங் போயிட்டு வந்துடுறேன். யாராவது ஃபோன் பண்ணால் நான் கிளம்பிட்டேன்னு சொல்லு. சங்கரி மாமா வா 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 வா. என்ன விஷயம்? எங்கயோ கிளம்பிட்டு இருக்கீங்க போல் இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. சிச்சி என்னமா அது? நீயே பாவம், உன் புருஷனுக்கு தெரியாம மறைஞ்சு வந்திருப்ப. நான் பாடு வெளியில போயிட்டு இருந்தேன். அப்படி நீ உள்ள போ, வந்து வந்துடுறேன். அப்போ டேய் பாண்டியா. அண்ணி சங்கரி வாமா, எப்படி இருக்க? என்னமா என்ன விஷயம்? மனசு ரொம்ப உடஞ்சு போய் வந்திருக்கேன். நீ உட்காரு உட்காரு. என்னம்மா சொல்லு. ஹலோ, லால்குடி ஜெயராமன் பேசுறாரு. என்ன சொல்றது? நமஸ்காரம், நான் ஜேகேபி தான் பேசுறேன். கிளம்பியாச்சு, இதை வந்துடுறேன். ஆ மடி சங்கரி, என்னம்மா ஆச்சு? ஏன் அடற? என்ன நடந்தது? நடக்க கூடாது நடந்து போச்சுங்க. நான் அது பரவாயில்ல, பாவம் அவரு சுக்கல் சுக்கலா உடஞ்சு போயிட்டாரு வீட்டுக்கு. வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு யாருக்காவது உடம்பு கிடும்பு சரியில்லையா அவங்களுக்கு என்ன அவங்களால நல்லாதான் இருக்காங்க அவங்களால நாங்க தான் இங்க உடஞ்சு போயிருக்கோம் ஏன் சொல்லி வச்ச மாதிரி மாசம் மாசம் டாலர் என்ன தினார்னு அனுப்பிட்டு இருந்தான்ல இப்ப நிறுத்திட்டான்ல மூத்தவனும் அது கடுத்தவனும் எங்ககிட்ட சொல்லாமே வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய அமெரிக்காக்காரிய கட்டிட்டு இருக்கோம் அடுத்தவன் ஜப்பான்காரிய கட்டிட்டு இருக்கோம் சொல்லிட்டாவது பண்ணிக்கிட்டானுங்களா? எங்க சொன்னானுங்க? எப்ப நடந்தது கல்யாணம்? மூத்தவனுக்கு ஒரு புள்ள குழந்தை, ஒரு வயசுல இருக்கும். மூத்தவனுக்கு முன்னாடியே அடுத்தவன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கும். என்னமா இங்க வயத்தறிச்சல கொட்டிட்டு இருக்கானுங்க பாருங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ரொம்ப நாம தானே விலைக்கு வாங்கியிருக்கோம். பாவம் சங்கரி ரணப்பட்டு போய் மருந்துக்காக வந்திருக்கா. மறுபடியும் வார்த்தையில கீர்னா எப்படிங்க? கீர்னா தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும். புருஷன் தப்ப பண்ணிட்டு அத புள்ளைங்க மேல போட்டா எப்படி? விரோதத்தை மறந்து ஆறுதல் சொல்லுவீங்க. பாரத்தை இறக்கி வச்சுட்டு போலான்னு வந்தேன். இப்பதானே புரியுது நாங்க சோகப்பட்டோம்னா உங்களுக்கு சந்தோஷம்னு. அது அப்படி இல்ல சங்கரி, நியாயத்தை உணர்த்தணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். எதுன்னு நியாயம்? தாய் தகப்பனுக்கு தெரியாம புள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா? நாளைக்கே உங்க பிள்ளைங்க சூர்யாவும் ராசியும் உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதை நான் நியாயப்படுத்தினா நீங்க ஒத்துப்பீங்களா? தப்பு என் பேர்ல இருந்தா ஒத்துக்குவேன். அப்ப தப்பு எங்க பேர்ல இருக்குன்னு சொல்ல வரீங்களா? தப்பு உன் பேர்ல இல்ல, உன் புருஷன் தான் தப்பு பண்ணாருன்னு சொல்ல வரேன். என் புருஷன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நீங்க பாக்குற பார்வை, துரியோதனன் பார்வை, எல்லாம் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். சரி, நான் பாக்குறது துரியோதன பார்வை தான். ஆனா உன் புருஷன் செஞ்சதெல்லாம் தர்மர் செஞ்ச காரியமா? தர்மமான காரியமா சொல்லு. தன்னை விட தன் பிள்ளைங்க வளரணும்னு ஒரு தகப்பன் நினைக்கிறது தப்பா? வளர்த்தது தப்பு இல்ல, வளர்த்த முறை தான் தப்பு. கட்டுப்பாடோட தானே வளர்த்தோம். காலையில பசங்க குளிச்சிட்டு வந்த உடனே நெத்தியில துண்ணூர் வைக்கலன்னு முகத்திலே ஒண்ணு போடுவாரு, இது தப்பா? என் பசங்க நின்னு நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெரியவங்க முன்னாடி உட்கார்ந்து நாங்க பார்த்ததே இல்லையே, இந்த கட்டுப்பாடு தப்பா? மழையிலே அவனுங்க இங்க இங்கன்னு பேசினப்ப சந்தோஷப்பட்டோம். பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் மரியாதையோட இங்கன்னு பேசினப்பவும் பெருமைப்பட்டோம். அந்த பெருமைக்கு காரணம் அவர் பசங்களை வளர்த்த முறை தானே? சரி அவர்தான், ஆனா அப்பேற்பட்ட பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு தெரியாம கல்யாணம் கட்டிட்டா, அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு காரணம் உன் புருஷன். உன் புருஷன் தான் காரணம். அவர் மேல உள்ள பிரஜிஸ மட்டும் வச்சுட்டு பேசாதீங்க அண்ணா. இல்ல சங்கரி, வாசல்ல மாட்டுக்கு அலங்காரத்தை பண்ணி தலையில முண்டாசை கட்டிக்கிட்டு நல்ல காலம் பிறக்கணும்னு சொல்லிக்கிட்டே வராம்பா இருந்த பூம்பூ மாட்டுக்காரன், அவனை எப்பவாவது இப்ப பார்த்தா கூட மனசுல லேசா ஒரு பயம் வரும். அர்த்தமில்லாத பயம்தான். ஆனா ஏன் அந்த பயம் வருது?
நம்ம அறியாத வயசுல அம்மா சோறு ஊட்டும் போது டேய் சாப்பிடு இல்லாட்டி பூச்சாண்டி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் தூங்கு இல்லாட்டி பூச்சாண்டி வந்து உன்னை புடிச்சிட்டு போய்டுவான்னு நல்ல காலம்னு சொல்றவனையே நமக்கு பூச்சாண்டியா காட்டுறாங்க அதனால பயம் அது அப்படியே சப்கான்ஷியஸா நம்ம மனசுல பதிஞ்சு போகுது அறியாத வயசுல எங்க அம்மா செஞ்ச தப்ப அறியற வயசுல ஒரு புருஷன் செஞ்சான் அம்மா இந்தியாவியவும் பசங்களுக்கு அவன் பூச்சாண்டியா தானே காட்டினான் இல்லையா பியூட்டிஃபுல் இந்தியான்னு சொல்லி தரத்துக்கு பதிலா பிளடி இந்தியான்னு சொல்லி கொடுத்தான் பிச்சைக்காரன் வச்சிருக்கிறது ரூபா பணக்காரன் வச்சிருக்கிறது டாலர்னா பாரம்பரியத்தை ஊட்டி வளர்க்காம இந்த ஃபாரின் மோகத்தையே ஊட்டி ஊட்டி வளர்த்தான் வேட்டி ஷர்ட்டையோட வந்தா காரி துப்புனான் கோட்டு சூட்டோட வந்தா சல்யூட் அடிச்சான் இறந்த பின் போக வேண்டிய சொர்க்கம் இறக்காமலே நீ போகணும்னா அமெரிக்கா தான்டான்னு பிரெயின் வாஷே பண்ணிட்டான் வெள்ளத்தோலுக்கு மயங்க வச்சான் அதான் உன் பசங்க வெள்ளத்தோலுக்கே வாழ்க்கப்பட்டானுங்க இப்ப சொல்லு தப்பு யாரு மேல பிளடி இந்தியான்னு நாம சொல்லாமோ பிளடி இந்தியன்னு உன் பிள்ளைங்க சொல்லிட்டானுங்க நம்ம கிட்ட கத்துக்கிட்ட பாடத்தை நமக்கே திருப்பி சொல்றான் இந்தியாவை விட்டு கொடுத்தா பெத்த தாய் தகப்பன விட்டு கொடுக்கலாமா ஏன்னா நாம ப்ளடி இந்தியன்ஸ் தானே அதான் என் பசங்க கல்யாணத்தை பத்தி நான் எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா அண்ணா மா சங்கரி உன் புருஷன் மூளை செலவு பண்ணி பண்ணி உன் பசங்களை ஃபாரினுக்கு வேலைக்கு அனுப்பி வச்சான் வேலைக்கு அனுப்பல தொலைச்சிட்டோன்னு இப்பதான் புரியுது இந்த பாரு ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களேன்னு வருத்தப்படாதே ஐயோ என் புருஷன் இப்படி பண்ண வச்சுட்டாரேன்னு நினைச்சு வருத்தப்படு அதுதான் நியாயமான வருத்தம் பாரத்தை இறக்கி வைக்கலாம்னு வந்தேன் ஆனா நீங்க நான் இப்படி பேசுறதால நான் என்னமோ சந்தோஷப்படுறதா நினைச்சிராதே அதாவது உற்றார் உரைக்க உரைக்க சொல்லுவார் ஊரார் சிரிக்க சிரிக்க சொல்லுவார் நான் கொஞ்சம் உரைக்கும்படியா சொன்னேன் அவ்வளவுதான் எனக்கும் எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா கார்ல ஏறிட்டாருங்க ஆ யாரு வீண வித்வான் லால்கோடி ஜெயராமன் அவர்தான் பாத்தியா 50 வருஷமா வயலின் வாசிச்ச லால்குடிய ஒரே நிமிஷத்துல சிட்டி பாபுவா மாத்திட்டாவோ இவன் பண்ண பைரவிய கூட்டிட்டு போய் வீட்டுல ஒரு வாரம் வச்சுக்க விழுந்து விழுந்து சிரிக்கலாம் கவலை எல்லாம் மறந்து சரிமா நான் கிளம்புறேன் மீட்டிங் போனோம் பையன் போற வீடுதான் உன் வீடு இறக்கி விட்டு போறேன் பாண்டியா வண்டி இங்கே நிறுத்திடு அண்ணே நான் இங்கே இறங்குறேன் அண்ணே ஏமா எதுக்கு நீ நடக்கணும் நான் வீட்டு வாசல்லே கொண்டு போய் விட்டுறேன் வேணாம் அண்ணே வேற வேறையே வேணாம் இருக்கிற பிரச்சனை போதாதா நான் இங்கே இறங்குறேன் அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே என்னமா இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு ஆபீஸ் முடிஞ்சாலே 7 மணிக்கு தான் சீட்ல இருந்து எழுந்திருப்பீங்க 7:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவீங்க அவ்ளோ சின்சியர் வர்க்ல முன்னலாம் நான் வாழ்க்கையில உயரணும் உயரணும்ங்கிறதுக்கா டைம் பார்க்காம உழைச்சேன் இப்போ பல விஷயங்களை மறக்கணும் மறக்கணும்ங்கிறதுக்கா டைம் பார்க்காம உழைக்கிறேன் ஆமா சொல்லு எங்க போயிட்டு வர ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு எதுல வந்த ஆட்டோல தான் அப்படியே ஃப்ரெண்ட்னா ஆம்பள ஃப்ரெண்டா எதிர்பார்க்கற
இந்த நேரத்துல நான் வீட்ல இருப்பேங்கறத நீ எதிர்பார்க்கல. வீட்ல மொட்டை மாடின்னு ஒன்னு இருக்கு. அங்க இருந்து நீ வரத நான் பாத்துるப்பேங்கறத நீ எதிர்பார்க்கல. நீ ஆட்டோல வரலங்கறத நான் பாத்துるப்பேங்கறத நீ எதிர்பார்க்கல. ரெண்டு வீடு தள்ளியே வண்டியை நிறுத்துனேங்கறத நான் பாத்துるப்பேங்கறத எதிர்பார்க்கல. உங்க அண்ணன் தான் உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்கறத நான் பார்க்கலங்கறத நீ எதிர்பார்க்கல. சாணக்கியன் ஒரு சரித்திர புருஷன். அவன நினைச்சா என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? அர்த்த சாஸ்திரம் எழுதினாங்கறது மட்டும் இல்ல. பாதி பந்தியில எச்சக்கையோட எழுப்பப்பட்டது தான் ஞாபகத்துல வரும். அன்னைக்கு அந்த சாணக்கியன் அவமானப்பட்டது எழுதப்பட்ட சரித்திரம்னா இன்னைக்கு இந்த சிவஞானம் அவமானப்பட்டது நெஞ்சுக்குள்ள எழுதப்படாத ஒரு சரித்திரம் டி. புருஷன் அவமானப்பட்டதை விட உனக்கு சகோதர பாசம் முக்கியமா போயிடுச்சு. அவன் கார்ல வந்து நீயே இறங்கிட்டியா இல்ல மானம் கிட்ட அவன் வீட்டு வாசல்ல வந்து இறக்கி விட்டு போறானா? அவனுக்கு தான் சூடு சொரணம் இல்ல, உனக்கு கூட சூடு சொரணம் இல்ல. 18 வருஷமா அவன் முகாலோபனமே கூடாதுன்னு பிரதம இருக்கேன் நானு. வெக்கம் கிட்டு மானம் கிட்டு அவன் கார்ல வந்து இறங்கிருக்கியே, புருஷனுக்கு செய்ய துரோகம் இல்லையா? அடி கவலையை தொலைக்க உங்களுக்கு ஆபீஸ் வேலைன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு என்ன இருக்கு? யார் இருக்கா? என் மனசுமே நான் எங்கேயாவது இறக்கி வைக்கணும்ல. அதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே இடம் எங்க அண்ணன் மட்டும் தானே. அதான் அங்க போனேன். அந்த அயோக்கிய அவமானப்படுத்தினி வாய் மூடுங்க. பிள்ளைங்க உனக்கு அவமானப்படுத்தினதை விடவா எங்க அண்ணன் பண்ணது உங்களுக்கு பெருசா போயிடுச்சு. பிள்ளைங்க பண்ண துரோகத்தை விடவா எங்க அண்ணன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. என் பிள்ளைங்க பண்ணா நான் பொறுத்துக்குவேன். உங்க அண்ணன் பண்ணதை மறக்க மாட்டேன். வீட்டு மாப்பிளைய நடு பந்தியில அவமானப்படுத்தினதை நான் மறக்கவே மாட்டேன். இவ்வளவு வருஷம் ஆயி இன்னும் அந்த விரோதத்தை பாராட்டணும். எத்தனை வருஷம் ஆனா என்னடி? என் மாப்பிளை இஸ் ஆல்வேஸ் அ மாப்பிளை. இப்படி கத்தறதால தான் உங்களுக்கு சக்கரவியாதி வருது. சக்கரவியாதி வரட்டா இல்ல சாவே வரட்டா ஐ டோன்ட் கேர். என்னங்க பேசுறீங்க? உன் புருஷன் வருமா இல்ல உங்க அண்ணன் வருமா? நான் அன்னிக்கு அதான் கேட்டேன், இன்னைக்கு அதான் கேக்குறேன். மன்னிச்சிடுங்க. இனிமே உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். இது சத்தியம். கண்ணை தொடச்சுங்க. உங்க ஆத்து பொண்ணு மீரா வந்தான்னு சொல்றதை விட வாழ்ந்தான்னு சொல்லணும். அதிர்ந்து பேசல, அமைதியான நட, சுறுசுறுப்பு, எல்லாத்துக்கு மேல அவளோட சமையல் சுத்தம். அடாடாடாடா, சமத்துனா அப்படி ஒரு சமத்து உங்காத்து பொண்ணு. என்னடா அது, எங்காத்து பிள்ளைக்கு வரம் தள்ளி போயிட்டே போறதே. வயசு வேற ஆயிண்டே இருக்கேன்னு ரொம்பவும் கவலைப்பட்டேன். நல்லது கிடைக்கணும்னா காத்து தான் இருக்கணும்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். மீராங்கிற பேர்ல ஒரு மகாலட்சுமி வரப்போறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எங்ககிட்ட எல்லாம் இருக்கு, எதுவும் சீர் செய்ய வேண்டாம். கல்யாணத்து கூட ஏதோ ஒரு கோயில் வச்சு சிம்பிளா பண்ண போதும். அந்த செலவு கூட நாங்க ஏத்துக்கிறோம். இவனுக்கு பொண்ண ரொம்பவே பிடிச்சு போச்சு. நகை நட்டு போட்டு பட்டு புடவை எடுத்து பொண்ணுக்கு நாங்க கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். பேச்சுக்கு பேச்சு நம்ப மீரா நம்ப மீரான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நீங்க மனுஷா இல்ல, தெய்வம். தெய்வம்னு சொல்ல வந்தேன். மன்னி, நீங்க வெளியில வாங்க. உள்ளே இருந்தா எப்படி பொண்ண பெத்தவளாச்ச? ஏதாவது சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவரையும் தொலைச்சு, 9 லட்சத்தையும் தொலைச்சு, அரசவரனோட நின்னவளுக்கு எழில் தந்தவனே நீதானப்பா. நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான்ப்பா. அகிலா, பேப்பர் பேனா பஞ்சாங்க எல்லாம் எடுத்துட்டு வா. தேதி இடமெல்லாம் குறிச்சிருவோம். அப்படியே தாம்பூல தொட்டியை மாத்திக்கலாம். கொஞ்சம் இருங்கண்ணா, எதுக்கும் மீரா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். கையே கணா கக்க கு கபி கடி கக்கா கல. கையே கண் கடி கபை கயா கண் கரா கஜா கமா கதி கரி கை கரை கக்கா கண். கவேவன் கடாக்கம் கணா கவேவன் கடாக்கம். என்னடி சொல்ற இவ, ஒரு இடமும் புரியலையே. என்ன கான்ஃபரன்ஸ்ங்க? கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கோம், இழவு இழவுன்னு யார் பேசுறீங்க? இவ என்ன காணா பாஷ நவர்சத்தையும் கொட்டுறாடா? கல்யாணத்தை கோயில வச்சுக்கணும், சத்திரத்துல வச்சுக்கணுங்கிறாடா? அவ இந்த வரனே வேண்டாங்கறா. என்னடி இது, இப்படி தலையில கல்லு தூக்கி போடுறா இவ? இது நல்ல வரண்டி. ஏண்டிமா மீரா, அவ ஆத்துக்கு போன போது அவ ஏதாவது தப்பா நடந்தானா? அப்படி ஏதாவது நடந்திருந்தா பலார்ல ஒரு அற உற்றுக்க மாட்டாளா இவ? அப்பயே வேண்டாங்கறா. பிடிக்கல.
உன் நடத்த எனக்கு பிடிக்கல. கே நீ என்ன பண்ண சொல்ற சித்தப்பா சொல்லு. சொல்லு சொல்லுனா நீ தான் சொல்லணும். என் சமையலையோ என் சமத்தையோ என் சாமர்த்தியத்தையோ பார்க்க அவன் கூப்பிடல. அவன் என்னை பார்த்த பார்வை சரியில்லை. என் அங்க அவயவங்களை பார்க்க தான் கூப்பிட்டுருக்கான் ராஸ்கல். காஃபி கொண்டு கொடுத்தா நேருக்கு நேரா என் முகத்தை பார்க்கணுமா இல்லையா சொல்லு. அவன் முகத்துக்கு கீழே பார்க்கறான், அசிங்கமா பார்க்கறான் ராஸ்கல். அவன் பார்வையில ஏதோ ஒரு வெறி தான் தோன்றது. தோணாதா சொல்லு. ஒவ்வொரு தடவையும் அவன் பார்க்கும்போது ஏதோ மனத்து மீச்ச மாதிரி உடம்பெல்லாம் கூசுறது. கூசாதா சொல்லு. எனக்கு இந்த மிலிட்ரி வேணாம், சைவமா பாரு. இவனை போ சொல். முட்டாள்தனமா பேசாத. இந்த காலத்து குழந்தைகள் என்ன பாரு என்ன பாருன்னு வித விதமா ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அலையுதுகள். இந்த வரணை விட்டியோ அப்புறம் வேற ஒரு வரன் கிடைக்கிறதுக்கு ஒரு மாமாங்க ஆகும். 12 வருஷம், 31, 40, 41, 43 வயசுல உனக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் பண்ணிக்க போறவன் தானடி அவன். கொஞ்சம் முன்னாலேயும் அழக பார்த்துட்டா என்னடி தப்பு? குடிய முடிக்க போயிடும். படுக்க கூப்பிட்டு இருந்தா கல்யாணம் தான் பண்ணிக்க போறானே, பரவாயில்லையா? இது பாருங்க, எனக்கு மீரா முடிவுதான் கரெக்ட்னு தோன்றது. என்ன மணி? இந்த மிலிட்டரி இல்லைன்னா ஒரு சிவில் ஒரு உடுப்பி கிடைக்காமல போயிட போறது. முதல்ல போய் அவளை அனுப்புற வழியை பாருங்க. இல்லை, பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன். அவ்வளோ உங்களை மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனால் பகவத் சங்கல்பம் வேற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு பஞ்சாங்கத்தை புரட்டிகிட்டு இருந்தேன் கல்யாண தேதி குறிக்கலான்னு. ஆனால் இன்னைக்கு பிரதமர் இன்னும் போட்டிருக்கான். இல்லையே, இன்னும் அமாவாசை முடியவே இல்லையே. நாங்கள் வரும்போது பஞ்சாங்கத்தை பார்த்து நாள் பார்த்துட்டு தான் வந்தோம். இங்கே எந்த பஞ்சாங்கம் பார்க்குறதுன்னு தெரியாது. நாங்கள் பாம்பு பஞ்சாங்கம் பார்க்குறோம், அதில் பிரதமர்னு போட்டிருக்கு. எதுக்கே ஒரு நல்ல நாள் பார்த்து நானே உங்கள் காத்துக்கு வரேனே, அப்போ தாம்பரத்தட்டை மாற்றிக்கலாமே. அதுதான் முறையும் கூட. ஆமாம், அவர் சொல்லுது கரெக்டு தான். நீங்கள் நல்ல நாள் பார்த்து வாங்க. அப்போ இப்போ போறோம். என்ன வேண்டான்னு பளிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்காக இப்படி புடி கொடுத்து பேசிட்டு இருக்க? நல்ல விஷயம் பேச வந்திருக்கா. நான் சுக்கத்தான் சொல்ல முடியும். இந்நேரம் அவளுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலண்ணா. நம்ம புரோக்கர் விஷயம் அதுக்கு இருக்கா? அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பவும் பிடிக்கலன்னு. நீங்க ஒரு கசக்கமா கன் கசக்கம். நீங்க புரியவே இல்லையே. புரியாம இருக்கிறதுக்கு தான் இப்படி சொல்றது.